குருவே சரணம், குருவே சரணம். இன்றைக்கி நான் வந்து இந்த கிளாஸில் வந்து நீச்சம் வாங்கிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடச்சிது. என்னால் மனசை வந்து ஒருமைப்படுத்த முடிஞ்சிச்சு. உடனடியாக வந்து ஒரு வயலட் கலர் அல்லது ஒரு ப்ளூ கலர் அந்த மாதிரி ஒரு போர்வையால் போத்தப்பட்டதாக நான் உணர்ந்தேன். அப்படியே என்னோடய பசங்கள்லாம் வந்து சுற்றி விளையாடிக்கிட்டே இருந்தானுங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த சத்தம் கேட்குதே தவிர நான் வந்து அந்த இடத்துல இல்லாத மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். அவ்வளோ ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சது என்னால். நான் வந்து நிறைய மெடிடேஷன் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ட்ரை பண்ணும்போதும் எனக்கு அந்த ஒரு இதுவே கிடைக்காது. ஐயோ, நம்ம வந்து அந்த ஒருமைப்பாடே கிடைக்காது. டக்கு டக்குன்னு மனசு வந்து வெளியில் வந்துடும். பட் இதில் வந்து சார் வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படி டைம் கொடுத்துருந்தாரு. அந்த 15 மினிட்ஸ் வந்து எனக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் மினிமம் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 12 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கூட அதில் இருக்க முடிஞ்சுது. இதை வந்து தொடர்ந்து செய்யணும். ஃபேமிலி லைஃபு ப்ளஸ் இந்த மெடிடேஷன் தொடர்ந்து செய்யணும், நல்லா வரணும். அதுதான் என்னோடய ஆசை. எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் எப்போவும் வேணும். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி எல்லாருக்கும் பல விஷயங்கள் தெரியும். மிகப்பெரிய கோடீஸ்வரர்னு தெரியும். ஆப்பிளோட ஃபவுண்டர்னு தெரியும். ஆப்பிள் ஐஃபோனோட கண்டுபிடிப்பாளர் தெரியும். ஐமேக், ஐஓஎஸ் எல்லாமே அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அவரோட டீம் கண்டுபிடிச்சாங்க எல்லாமே தெரியும். அவரை பற்றி தெரியாத ஒரு யோக ரகசியத்தை ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேபி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் நீங்கள் எதில் வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு விதிக்கப்படாத ஒரு சில விஷயங்களை கூட பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் அது அனுபவத்துக்காகத்தான் இருந்திருக்குமே தவிர அது உங்களுடைய வாழ்க்கையை அமையவே அமையாது. உங்களுக்கு விதிக்கப்பட்ட உங்களோட டெஸ்டினி, உங்களுடைய கர்ம வினைகள், உங்களுக்கான வாழ்க்கை. இப்போ நான் ஆன்மீகத்து ரீதியாக நான் இருந்து வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்து ரீதியாக வாழ்ந்து இருந்து முடித்தா மட்டும்தான் என்னோடய வாழ்க்கை நிறைவு பெறுமே தவிர நான் சினிமாலேயோ வேறு எதுலேயோ இருந்ததுன்னா நிச்சயமாக என்னோடய வாழ்க்கை நிறைவு பெறாத ஒரு திருப்தின்ற தன்மையே கிடைக்காது கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும். அப்போ என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த வகையில் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி ரொம்ப அசிங்கப்பட்டார், அவமானப்பட்டார், வேதனைப்பட்டார். பிஸ்னஸ் மிகப்பெரிய லாஸு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ அவர் கிளம்பி வந்த இடமே ஹிமாலயா சைடு தான். இந்தியாவுக்கு அவர் வந்தது எந்த சைடுனா ஹிமாலயா சைடு வந்தார். இங்கே வந்து யோகிகளோட உபதேசங்களை பெற்று, யோகிகளோட ஒரு சில ஞான உபதேசங்களை பெற்று, ஞான பயிற்சிகளை பெற்று, அதுக்கப்புறம் அந்த தெளிவு பெற்றதுக்கப்புறம்தான் அவரோட வாழ்க்கையே வேறு லெவலுக்கு மாறிச்சு. அதுக்கப்புறம்தான் போய் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போனார், மிக உயர்ந்த கட்டத்துக்கு கொண்டு போனார். இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் நம்பர் ஒன் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கம்பெனி அப்படின்னா இன்றைக்கி ஆப்பிள் தான். ஆனால் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எல்லாத்துக்கும் ஞானம் கிடைக்கும். அவருக்கு இருந்த ஞானம் இருந்ததுனால தான் ஆப்பிள் மாதிரி ஒன்று கொண்டு வர முடிஞ்சு. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறப்ப பாக்கெட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த சைடு ஒரு பாக்கெட் தெரியும், லெஃப்ட் சைடு ஒரு பாக்கெட் தெரியும், முன்னாடி சைடு இருக்கிற உங்களுக்கு பாக்கெட் தெரியும். இதெல்லாம் ஃபோன் வச்சுக்கலாம். இந்த ஜீன்ஸ் பேண்ட்டில் வந்து இங்கே பெருசாக வைக்கிற பாக்கெட்டுக்கு மேலே குட்டியாக ஒரு பாக்கெட் இருக்கும். இந்த பாக்கெட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு ஐபேடை கண்டுபிடிச்சார் அவர். அப்போ பாருங்கள் அவரோட மார்க்கெட்டிங் ஸ்டாட்டிக்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது பாருங்கள். இந்த அளவுக்கு மிக தெளிவான தெளிவையும் பக்குவத்தையும் எது கொண்டு வரும்னா ஞான புரிதல் மட்டும்தான் கொண்டு வரும். ஆனால் இதில் இப்போ பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஞானம் எல்லாத்துக்கும் வந்துடும். ஞானம் வந்தோடனே உங்களுக்காக எது தீர்மானிக்கப்பட்டதோ அதில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாகவும் தெளிவு பெற்றவங்களாகவும் அனுபவசாலியாகவும் மதிப்பு மிக்க மக்கள் நபராகவும் ஆயிருவீங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் பிறவி இல்லா பெருவாழ்வு அடையலை. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஞான புரிதல் கிடச்சதுக்கப்புறமும் உயர்ந்த கட்ட ஞானத்தை அடையலை. அவர் வந்து அருட்பெருஞ்சோதி அப்படின்ன கூடிய நிலையை அடையலை. அப்போ என்னென்னா, ஞான புரிதல் எல்லாருக்கும் வந்துடும். ஞான புரிதல் வந்தோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம். ஆனால் இந்த உலக வாழ்க்கை இருக்கும்போதே அந்த உலக வாழ்க்கையும் ஜெயிப்பதற்கு நாம் மெச்சூர்டாகவும் பக்குவத்தோடு நம்மளோட வாழ்க்கையை எப்படி வாழ்கிறதுன்றதை கற்றுக்கணும். அதுக்கு ஞான புரிதல் அஞ்ஞான வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் அந்த ஞானத்தை உள் வளர்ச்சிக்காகவும் மெய் ஞானத்துக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சிடணும். இப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அந்த ஞான புரிதல் இவ்வுலக வாழ்க்கையை கடந்து அவ்வுலக வாழ்க்கையிலும் உங்களை உயர்ந்த கட்டத்திற்கு கொண்டு போயிடும். அப்படி இல்லைன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆனாலும் அடுத்த பிறவி என்பது உண்டு. அடுத்து எங்கே பிறப்பீங்கன்னு தெரியாது. நீங்கள் பண்ண பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் அமையும். ஸோ எல்லாத்துக்கும் பேஸ் என்ன அப்படின்னா, வெரி 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 சிம்பிள், புண்ணியத்தை சம்பாதிக்கணும். அதுபோக ஞானத்தை தொழில்களுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் ஆன்மீகத்திலே பயன்படுத்தி தன்னிலை உணர்தலுக்கு பயன்படுத்தி உயர்ந்த கட்ட ஞானத்தை அடையணும். அப்போ தான் இந்த உலக மாயிலிருந்து விடுபட்டு உயர்ந்த கட்ட மெய்ப்பொருளை காண முடியும், பரம்பொருளை காண முடியும். நன்றி, வணக்கம். நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த டைரக்ட் கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸு, வெளிநாடுகளில் இருக்கிறவங்க, வீட்டிலே இருந்துட்டு வெளியில் வர முடியாமல் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ், நிறைய பேருக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து கொடுத்துட்ருந்தோம். டைரக்ட் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க
நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய டீம் இணைந்து என்ன டிஸ்கஷன் பண்ணி என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா, வர்ற ஆகஸ்ட் 21-22 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கொடைக்கானலில் வந்து டைரக்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. வர 21-22 கொடைக்கானலில் ஒரு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில், ஒரு ரம்மியமான சூழ்நிலையில், ஒரு அற்புதமான ஒரு 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 வேறு லெவல் ஒரு லொக்கேஷனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.